அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் ஆலிம்களாகலாம் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு நேற்றைய தினம் ஒரு அறிமுக உரையில் ஒரு பகுதியை நீங்கள் பார்த்தீங்க. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு இந்த ஒரு ஸ்க்ரீன் போடுறேன்னு பாருங்களேன். அந்த ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் உள்ளது வந்து இப்போ புகாரி இருக்கு இல்லையா, அந்த புகாரியுடைய விரிவுரை ஃபத்தஹுல் பாரின்னு சொல்வார்கள். இந்த புகாரி ஹதீஸுக்கு விரிவுரையாக எழுதப்பட்ட ஒரு நூல் இந்த நூல். உதாரணத்தை தான் காட்டுறேன், எல்லா நூலும் இப்படி தான் இருக்கும். இந்த நூல் வந்து அரபியில் தான் இருக்குது. இதை வந்து எதாவது சேர்த்தப்படுறக்கா, இது யாருக்கா வாசிக்க இயலுமா? வாசிக்க இயலாது. இதை மாண்டு படிக்கிறதா, மீண்டு படிக்கிறதா, மூண்டு படிக்கிறதா, அதை வந்து என்ன செய்ய முடியாது, நமக்கு வாசிக்க முடியாது. அப்போ இப்படி தான் அந்த காலத்தில் உள்ள எல்லா வித தஃப்சீர் நூல்கள், ஹதீஸ் நூல்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் எழுதப்பட்டு இருக்கும். அதனால் வந்து நம்ம அதை இதை பார்த்து வாசிக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகணும். அதாவது குரானை பார்த்து வாசிக்க தான் உங்களுக்கு இப்போ தெரியுமே, அப்போ வாசிக்க தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் அர்த்தம் தெரியாது குரானில். அப்போ வாசிக்கவும் உங்களுக்கு தெரியணும், அதனுடைய அர்த்தத்தையும் தெரியணும் என்கிற வகையில் தான் இந்த மாதிரி உள்ள விஷயம்னு சொல்ல போகிறோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், இந்த கிராமர் சொல்லி தருவதோடு உங்களுக்கு வந்து இப்போ நவீன காலத்தினுடைய அரபி இருக்குது இல்லையா, அதில் வந்து ரொம்ப தேவையானது மட்டும், ரொம்ப டிரையான கடுமையானதுலாம் இல்லாமல் நம்ம தேவையான இந்த உதாரணமாக அனிமல்ஸ் இருக்கிறது, ஒவ்வொரு அனிமல்ஸுக்கு மிருகங்கள் உயிரினங்களுக்கு பேர், அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள் இருக்கிறது, அது நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறி பழங்கள் இருக்கும்ல அதனுடைய பெயர்கள், அதே மாதிரி வந்து மனிதனுடைய உறுப்பு ஒன்று கண்ணு மூக்கு காது இது மாதிரியான உறுப்புகளுடைய பெயர்கள், இதுகளுக்கெல்லாம் அரபுல உள்ளது என்ன, அந்த இது வந்து லுகத்துன்னு சொல்லுவாங்க. இதையும் இதில் வந்து ஒரு பாதி வந்து குரான் ஹதீஸுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும், ஒரு பாதி குரான் ஹதீஸில் இல்லாத சொற்கள் நவீன காலத்து சொற்களாக இருக்கும். குரானுலையும் ஹதீஸ்லையும் பயன்படுத்தக்கூடிய சொற்களும் வரும், பயன்படுத்தாமல் ரொம்ப அரிதாக நமக்கு இப்போ அங்கே பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொற்களும் இருக்கும். அப்போ இந்த பாடத்தில் உங்களுக்கு என்ன தருவோம் என்று கேட்டால், கிராமரையும் ஒரு பக்கம் சொல்லி தருவோம், இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு இந்த லுகா என்று சொல்லக்கூடிய அந்த மொழி, அதில் ஒவ்வொரு சொற்களை சொல்லி தருவதோடு வந்து உன் பெயர் என்ன, இப்படியான சின்ன சின்ன சாப்பிட்டாயா, எங்கே போகிறாய், எப்போது வாங்கிய கடனை நீ திருப்பி தருவாய், இப்படியான பேச்சுக்கள் இருக்குல்ல, இந்த மாதிரியான சின்ன சின்ன உரையாடல்கள். இது ஒரு நாளைக்கு, வாரத்தில் ஒரு நாளைக்கு என்ன செய்யும், கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கடந்த பிறகு, கொஞ்சம் கடந்த பிறகு இது மாதிரியான பாடங்களை உங்களுக்கு இந்த ஆலிம் வகுப்பில் தருவோம். அதை வைத்து கொண்டு என்ன செய்யலாம், நடைமுறையில் சில பேர் நீங்கள் உங்களுக்குள்ளே இப்படி பேசி என்ன செய்யலாம், பழகி கொள்ளலாம். அந்த சொற்கள் வந்து எல்லாமே குரான் ஹதீஸில் உள்ளதாக இருக்காது. இப்போ எல்லா காய்கறி பேரும் குரானில் இருக்குதா, இருக்காது. எல்லா உயிரினங்களுடைய பேரும் குரானில் இருக்குதா, இல்லை. குரான் குரில் இல்லாத நிறைய உயிரினங்கள் வெளியே இருக்கிறது. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதெல்லாம் கலந்து உங்களுக்கு சொல்லித்தரும் பொழுது குரானில் அந்த சொல் வரும்போது உங்களுக்கு என்ன செஞ்சேன், அதனுடைய அர்த்தம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு பாடமாக உங்களுக்கு சொல்லித்தருவோம். அடுத்ததாக வந்து இந்த பாடங்களில் என்ன வரும்னு கேட்டால், இஸ்லாமிய கொள்கை அகீதா. நம்ம அகீதா அகீதா தான் ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஆலிமாகிறது என்பது வந்து தொழுகை நோன்பு ஜக்காத்து இந்த விஷயங்களே அவன் அறிந்து கொள்வதை விட எதை முதல் அறியணும், இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களை அறிந்து கொள்ளணும், கொள்கையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாண்டா யார், அல்லாவை பற்றி நம்ம எப்படியெல்லாம் நம்பணும், எப்படியெல்லாம் நம்பக்கூடாது, மலக்குமார்கள்டா யார், மலக்குமார்களை எப்படி நம்பணும், எப்படி நம்பக்கூடாது, எப்படி நம்பணும்னு அல்லாஹ் சொல்லித்தர்றான், எப்படி நம்பக்கூடாது, நபிமார்கள்னா யார், அவங்கள பற்றின விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள், சொர்க்கம் நரகம் மர்மையில் கேள்வி கேட்குற விஷயங்கள், கபர் விஷயம், இதெல்லாம் மனசில் வந்து நம்புகிற விஷயங்கள், செய்கிற விஷயம் இல்லை. தொழுகை நோம்பெல்லாம் நம்ம செய்வது, இதே சொர்க்கம் நரகத்தையெல்லாம் நம்ம செய்கிறது கிடையாது, மனசில் நம்புறது, எப்படி முடிவு எடுக்கணும், அப்போ நன்மை தீமை அது சம்பந்தமாக நிறைய பொய்கள் நம்மகிட்ட பரப்பப்பட்டிருக்கிறது, மார்க்க சம்பந்தமான நபிமார்களை பற்றியும் நம்ம தப்பு தப்பாக வழங்கி வச்சுருக்குறோம், மலக்குமார்களை பற்றியும் நிறைய தப்பாக வழங்கி வச்சுருக்குறோம்,
அல்லாவை பற்றியும் தப்பு தப்பாக வழங்கி வச்சுருக்குறோம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களையும் உரிய ஆதாரங்களை காட்டி அது ஒரு பாடமாக உங்களுக்கு என்ன செய்யப்படும், அது எடுத்தவன வராதெல்லாம் ஆரம்பத்தில் சில நாட்களுக்கு வந்து இந்த மொழி சம்மந்தப்பட்டது தான் உங்களுக்கு நடத்துவோம். ஒரு ரெண்டு வாரம் ஆன பிறகு என்ன செய்வோம்னு கேட்டால் ஒரு நாளைக்கு ஒரு வகைன்னு பிரித்து கொள்வோம். அப்போ அந்த மாதிரியான இந்த அகீதா சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், எடுத்து பாடமாக நடத்துவோம். அதே மாதிரி வந்து அந்த வழிகட்ட கொள்கையில் உள்ளவங்க வழிகட்ட கொள்கை என்று சொன்னால், அதாவது குரான் மட்டும் போதும், ஹதீஸ்லாம் தேவை கிடையாது இப்படின்னு சொல்லி குழப்பக்கூடியவர்கள்லாம் வருவாங்க. அவர்களுக்கு வந்து சொல்கிற அந்த வாதங்கள்லாம் கரெக்டு தானா, அவங்களுக்கு அவங்க சொல்கிற வாதத்துக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவது, இதுகளையெல்லாம் ஒரு பக்கம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலான பாடங்கள் உங்களுக்கு தருவோம். அதே மாதிரி வந்து ஒரு சட்டத்திட்டங்களை எப்படி உருவாக்குவது, ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு அதை எப்படி சிந்திக்கிறது, சிந்தித்து எப்படி சட்டத்தை உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், தொழுகை நோம்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு நாளைக்கு ஒரு வகையாக பிரித்து கொண்டு உங்களுக்கு பாடங்கள் நடத்தப்படும். ஆனால் இது ஆரம்பத்தில் கிடையாது. ஆரம்பத்தில் வந்து சில நாட்களுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டால், மொழி சம்மந்தப்பட்டது மட்டும்தான் நடத்துவோம். இதை நடத்துவதற்கு எந்த ஒரு புத்தகங்களையும் உங்களுக்கு வந்து நம்ம ஒரு பேசிக்காக தந்து இதை நடத்தலை. புத்தகங்களை எழுதுகிறபடி நீங்கள் நடத்துவதாக, உதாரணமாக வந்து இந்த நகவு சருப்புன்னு சொல்கிறோம்ல, நகவுன்னு சொன்னால் சொற்றொடர் இலக்கணம், ஒரு வார்த்தையோடு ஒரு வார்த்தை எப்படி கோர்த்து அமைக்கிறது என்பதற்குரிய முறையை சொல்லித்தர்றதை நகவுன்னு சொல்லுவாங்க. சருப்பு என்று சொன்னால் ஒரு சொல்லிலிருந்து எத்தனை வகையான சொற்களை வந்து உருவாக்க முடியும், அந்த வேர் சொல்லிலிருந்து என்னென்னலாம் உருவாக்கப்படும், இதெல்லாம் சொல்லித்தரது சருப்புன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்களை சொல்வதற்கு நிறைய கிதாபுகள் மார்சால சொல்லிக் கொடுப்பாங்க. மீசான்பாங்க, அஜினாசும்பாங்க, சஞ்சானிம்பாங்க, அப்புறமேல் வந்து சரகமே நகவும் இந்த சரகமே தாமில்பாங்க, ஹிதாயத் தகவும்பாங்க, கத்தர்னதான்னு சொல்லுவாங்க, இப்படி நிறைய நகுல் வாலுகின்னு சொல்லுவாங்க, நிறைய புக்குகளை வந்து உங்களை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த புக்குகளை வைத்து படிப்பது எப்படி இருக்குன்னு கேட்டால், நாம் பார்த்த வரைக்கும் ரொம்ப ட்ரையாக எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த புத்தகத்தை அவங்க என்ன அடிப்படையில் எழுதுனாங்கன்னு விளங்கி கிரகித்து வருவதற்கு அவங்களுக்கு காலம் எடுத்துரும். அப்படி இல்லாமல் நம்ம தாய்மொழியில் இருந்து அந்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு நாமளாக உருவாக்கின ஒரு சிலபஸ் தான் இது. இது எந்த ஒரு கித்தாபோய் வச்சுக்கிட்டு நடத்துகிறதாக இருந்துச்சுன்னா பல வருஷங்கள் ஆகி போயிடும். பல வருஷங்களில் படிக்கிறதுக்கு அவ்வளோ தேவையே கிடையாது. எளிமையாக பல 3 வருஷம் நாங்கள் படிக்கிற அந்த இலக்கணத்தை வந்து நீங்கள் 6 மாதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். 3 வருஷம் எப்படி படிப்போம், 24 hours செலவழித்து படிப்போம். கிராமர் படிக்கிறதுக்கு மதரசாக்களில் 3 வருஷம் அதுக்கு ஒதுக்கியிருப்பாங்க, அடுத்த 4 வருஷம் தான் அதிசயத்து அதெல்லாம் எடுப்பாங்க. முதல் 3 ஆண்டுகள் வந்து இந்த நகவு சருப்பு தான் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். தினசரி பல பீரியடுகள் நடக்கும். அப்புறம் ராத்திரி உட்காந்து ஊர் போடுவாங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டு நடத்துறதுக்கு காரணம் என்னென்று கேட்டால், அதுக்கு உரிய நூல்களாக அவங்க தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடியது ரொம்ப ட்ரையாக இருக்கும். விளங்குறதுக்கு கஷ்டமாகும், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு தேவையே கிடையாது. இலக்கணங்கிற பேரில் வந்துக்கிட்டு தேவை பயனற்ற விஷயங்களெல்லாம் போட்டு என்ன செய்வாங்க, அதை மண்டையில் ஏற்றுவாங்க, ஏண்டா இதை படிக்க வந்தோங்கிற அளவுக்கு ஆகி போயிடும். அதனால் இந்த மாதிரியான ட்ரையான நூல்களை நம்ம அளவுகோலாக எடுக்காமல் நம்ம எப்படி செய்ய போகிறோம், நாம் விளங்கி கொண்ட ஒரு விஷயத்தை மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும், அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான். எதையும் அடிப்படையாக வச்சு நம்ம செய்யலை. அந்த மாதிரி என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், உங்களுக்கு வந்து நகவும் நடத்துவோம், சர்ஃபும் நடத்துவோம், லுகாவும் நடத்துவோம். எல்லாமே எப்படி நடத்துவோம் என்று கேட்டால், எந்த ஒரு புஸ்தகத்தையும் அடிப்படையாக வைத்து கொண்டு இல்லாமல் நம்ம தமிழ் மொழியில் உள்ள அந்த இலக்கணத்தை வைத்து கொண்டு இதே மாதிரி அந்த அரபியை கொண்டாந்து உங்களுக்கு ஒரு பொருத்தி சொல்லும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டாகும், புரிகிறது எளிதாக புரியும். அந்த 3 வருஷம் படித்து கஷ்டப்பட்டு முக்கால்வாசி புரியாமல் வெளியே வருவதை விட ஒரு 6 மாதங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், ஒவ்வொரு சொல்லையும் என்னென்று இந்த சொல் இது தான் அப்படின்னு உங்களால் என்ன செய்ய முடியும், பிரித்து அறிந்து கொள்ள முடியும். அப்படியான ஒரு அடிப்படையில் தான் இந்த பாடத்தை நம்ம வகுத்திருக்கிறோம். அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம நடத்தக்கூடிய இந்த பாடங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே நோட் புக் வைத்து கொள்ள வேண்டும்.
ஒரு ஐந்தாறு நோட்டுகளை தனித்தனியாக வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். அதில் வந்து இப்போ சர்ஃபு பாடம் என்று உங்களுக்கு சொல்லும் பொழுது அதுக்கும் நோட்டை எழுதி கொண்டு அதில் நம்ம நடத்தக்கூடியதை சும்மா நடத்த மாட்டோம், நடத்தும்போது டிஸ்பிளே காட்டுவோம். உங்களுக்கு பாடங்கள் நடத்தும் பொழுது அந்த டிஸ்பிளே உங்களுக்கு வரும், அதை முதல் நடத்தி பார்த்துட்டு ரெண்டாவது அதை ஓட விட்டு பார்த்து என்ன செய்யணும், அதே மாதிரி நோட்டில் நீங்கள் வந்து அதை எழுதி கொள்ளணும். அதாவது அந்த முதல்ல பார்க்கவும் செய்யணும், எந்த ஒரு விஷயமே என்னென்னு கேட்டால் வந்து எழுதுனா ஆழமாக பதியுங்க. எழுதணுன்னு வைங்களேன், மனப்பாடம் பண்ணி ஒருக்க கேட்டதை வந்து திருப்பி ஒரு கணக்கு எழுதி பாருங்கள், டபுள் என்ட்ரி ஆகிடுதுல, நல்ல ஆழமாக பதிஞ்சு போயிடும். அது மாதிரி நாகூர் கிராமர் நடத்தும்போது கிராமர் நோட்டுன்னு என்ன செய்யுங்க, அதுக்கு ஒரு நோட்டை வச்சுக்கிறங்க. அந்த கிராமர் உங்களுக்கு சொல்லித்தரும்போது என்ன செய்யணும், அதே மாதிரியான விஷயங்கள் எழுத கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதுலேயே நம்ம பேக்ரவுண்டில் உங்களுக்கு இமேஜை காட்டுவோம். அந்த இமேஜை பார்த்து பார்த்து நிப்பாட்டி நிப்பாட்டி கூட என்ன செய்யலாம், அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். ப்ளே பண்ணி நிப்பாட்டிட்டு எழுதி முடிச்சுட்டு அடுத்து ப்ளே பண்ணி விடலாம், அந்த மாதிரி எழுதி கொள்ளுது. அது மாதிரி லுகத்து மொழியை சொல்லித்தரும்போது அந்த மாதிரி தான், ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சொல்லும் பொழுதுனா நீங்கள் வந்து அந்தந்த இதில் எழுதி கொள்வதற்கு ஏற்றவாறு நம்ம சொல்லுவோம். அந்தந்த நோட்டுகளில் எழுதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப எளிதாக இந்த பாடம் என்ன செஞ்சிடும், ஆழமாக பதிஞ்சிடும். இந்த அரை மணி நேரம் நடத்துகிற இந்த பாடத்தை கேட்டுவிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒருக்க ஒதுக்கி ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாடம் டூ டைம்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஒரு அரை மணி நேரம் நடத்துவதை நேரடியாக பார்க்க வேண்டும், இன்னொரு ஒரு அரை மணி நேரத்தை கொஞ்சம் அதுக்கு டைம் இருந்தால் ரெண்டு மூணு தடவை கேளுங்க, குறைஞ்சபட்சம் இன்னொரு தடவை அதை ஒருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பாடம் அப்படியே பதிஞ்சிடும், மனசில் பதிஞ்சிடும். பதிஞ்சதை என்ன செய்யணும், நோட்டில் எழுதி கொண்டு வரவேன். அந்த மாதிரி தான் வச்சுருக்கமே தவிர, ஒரு கித்தாபை இந்த ஹிதாயத்தை வைத்து நடத்துவது, மீசான்கிற புக்கு வச்சு நடத்துவது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பாடத்தை நம்ம என்ன செய்யலை, வந்து நம்ம நடத்தலை. இதை ஒரு யாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் இதை பேசிக்க, அப்போ எந்த கித்தாபை அடிப்படையாக வச்சு நம்ம நடத்தவில்லை, நம்ம எதை நடத்துகிறோம் என்று கேட்டால், நாம் புரிந்து கொண்டு நான் ஒன்றை புரிஞ்சு வச்சுருப்பேன்ல, நான் புரிந்து கொள்வதை நான் கஷ்டப்பட்டு புரிந்திருப்பேன். அந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு புரிந்து தேவை கிடையாது, நான் கஷ்டப்பட்டு புரிந்ததை வந்து நீங்கள் கஷ்டமில்லாமல் புரிகிற விதத்தில் என்ன செய்கிறோம், இல்லை அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புரிய வைத்தல் என்பது தான் முக்கியம். புரிய வைப்பதற்கு எந்த மெத்தேடு எடுத்தால் சரியாக வரும் அப்படின்ற ஒரு அடிப்படை நடத்தும்போது உங்களுக்கு என்ன செய்யும், இன்ஷா அல்லாஹ் அந்த கிராமர் பொதுவாக ட்ரையாக இருக்கும் என்று சொல்வார்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ட்ரையாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி, ஆனால் எல்லாமே புதுசில் ட்ரையாக தானே இருக்கும். இப்போ அலிப்பை ஓத போய் பள்ளிக்கூடத்தை சேர்க்கும்போது அந்த அலிப்பே மனசில் பதிவிற்கு எத்தனை உஸ்தாதுக்கு அடி வாங்கி கற்றுருப்போம். இந்த அலிப்பு பேங்கிற எழுத்தை படிக்கிறதுக்கே மாதக்கணக்கு கூட ஆயிரத்தி சில பிள்ளைகள் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் எல்லாமே ட்ரை தான், தெரியாத ஒன்றை வந்து கற்றுக்கொள்ளும் போது என்ன செய்யும், அது ட்ரை ஆயிரும். அதை கொஞ்சம் பதிஞ்ச பிறகு ட்ரை ஆகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆர்வமாகிப்போம், நீங்களும் என்ன செய்ய தேட ஆரம்பிச்சிருவீங்க, விரும்ப ஆரம்பி ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் அந்த ட்ரை வரத்தான் செய்யும். ஒரு தெரியாத ஒரு மொழியை போய் கற்றுக்கிட்டு இருக்கும் என்ன செய்யும், அது வரத்தான் செய்யும். இதுகளை நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம பாடத்துக்கு போகிறோம். பாடத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்ன்ற, எந்த ஒரு மொழிக்கு போகிறா இருந்தாலும் ஃபஸ்ட்டு எழுத்து தான் ஃபஸ்ட்டு. எந்த ஒரு மொழிக்கு போனாலும் ஃபஸ்ட்டு என்னது, அந்த மொழிக்கு எழுத்து இருக்கும்ல, அந்த எழுத்துக்களை நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அரபு மொழியில் வந்து எழுத்துக்கள் வந்து ரொம்ப குறைவு தான். தமிழ் மொழியில் 200 எழுத்து இருக்குல்ல, அவ்வளோலாம் கிடையாது. ஆங்கில மொழியில் உள்ள அளவுக்கு தான் என்ன இருக்குது, அந்த எழுத்து இருக்கிறது. இந்த எழுத்துக்களை வந்து நம்ம அதாவது குரானை ஓத தெரிஞ்சவங்க தான் இந்த பாடத்தில் வந்து நீங்கள் சேர்றீங்க. உங்களுக்கு குரானே பார்த்து ஓத தெரியாதுன்னு வைங்க, அப்படி இருந்தால் கூட குரானை எளிதில் ஓதிட அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தொடராக வகுப்புகள் நடத்தி அந்த வகுப்புகளை இதே யூடியூப் சேனலில் வந்து ஒரு லிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கிறோம். அறவே நீங்கள் குரான் ஓத தெரியாதவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் கூட ஒவ்வொரு நாளைக்கு அந்த ஒரு மணி நேரம் பாடத்தை நீங்கள் படிச்சிங்க, அரை மணி நேரம் பாடத்தை படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் உங்களுக்கு அந்த இது தெரிய ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கிறீங்க. அதனால் அந்த முழுசாக அந்த குரான் ஓத தருவதற்குரிய பாடத்தெலாம் இல்லாமல் அதெல்லாம் தெரிஞ்சு இருக்கும் உங்களுக்கு என்கிற வகையில் எது தேவையோ அதை மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ உதாரணமாக முதலாவது எழுத்துக்கு என்ன செய்வோம்னு கேட்டால் அலிஃப் என்று சொல்லுவோம். முதலாவது எழுத்துக்கு பேர் என்னது, அலிஃப். அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், அலிஃபுண்டா என்னது,
அந்த ஒரு கோடு மாதிரி போட்டு பாருங்கள், வலது பக்கம் ஒரு கோடு மாதிரி நிற்கிது பாருங்களேன், அந்த எழுத்துக்கு பேர் அலிஃப். இந்த அலிஃப் என்பதை வந்து சொல்லும்போது அலிஃபுன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, எழுதும்போது அது வாயில் உச்சரிக்கும் போது அலிஃப் அலிஃபுன் அதனுடைய ஒரிஜினல் உச்சரிப்பு. அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் கண்டினியூவாக வாசிக்கும் பொழுது தான் அந்த கடைசி எழுத்துக்கு எதையாவது ஒரு குறியை கொடுக்கணும். இப்போ அல் ஹம்து தூன்னு சொல்கிறோம்ல, அல் ஹம்து லில்லாஹின்னு படிக்கிறோம். இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக படிக்காமல் அல்ஹம்தோட நிப்பாட்டிக்கணும், அல் ஹம்துன்னு சொல்லக்கூடாது, அல்ஹம் லில்லாஹியை வந்து லில்லாஹ் இப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி அடிப்படையில் இந்த அலிஃபு என்கிற எழுத்துக்கு ஒரிஜினல் உச்சரிப்பு அலிஃபுன். ஆனால் அலிஃபுன்னு சொல்லி எப்போ நம்ம வாசிப்போம்னா கண்டினியூவாக வாசிக்கிட்டு போகும்போது தான், ஒத்த சொல்லாக சொல்லும்போது. ஒரு ஆளுக்கு முகமதுன் என்று பேர் இருக்குது அப்படியே நம்ம கூப்பிட்றோம், முகமத் முகமதுன் என்று பேர் இருந்தால் என்ன செய்கிறோம், முகமத் அப்படி தான் நம்ம கூப்பிடுக்குறோம். அந்த மாதிரி அந்த சுக்கூனில், சுக்கூன் என்றால் அந்த மெய் எழுத்தில் அப்படி தான் உச்சரிக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த கோடு மாதிரி இருக்கிறதுக்கு பாருங்களேன், இந்த எழுத்துக்கு வந்து அலிஃப் என்று, அலிஃபுன் என்றதுக்கு ஒரிஜினல் பேர் அலிஃப் அப்படின்னு நம்ம சொல்லணும், அதுக்கு பேர். அந்த அலிஃப் என்பதை வந்து, இந்த அலிஃபே நிறைய பேருக்கு தெரியாது, தப்பாக வழங்கி வச்சுருக்கிறாங்க. எப்படி வச்சுருக்காங்க போட்டு கதைப்போங்க, அலிஃபுங்கிறதே தப்பாக வழங்கி வச்சுருக்கிறாங்க. எப்படி வழங்கியிருக்காங்கன்னு கேட்டால், இந்த இப்போ ஹம்சான்னு ஒரு எழுத்துக்கு பாருங்களேன், இந்த அலிஃபு மாதிரி அலிஃபு தான் நான் போட்டிருக்கிறேன். இந்த எழுத்துக்கு வந்து அலிஃபுங்கிற பேர் இருக்கிற மாதிரி ஹம்சத்துன், ஹம்சா ஹம்சத்துன் என்கிற ஒரு பேரும் எதுக்கு இருக்கிறது, இந்த கோடு மாதிரி உள்ளதுக்கு இருக்கிறது. இந்த கோடு மாதிரி உள்ளதை வந்து அலிஃபு என்றும் சொல்லலாம், ஹம்சா என்றும் சொல்லலாம். ஆனால் ஹம்சான்னா நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், இதைத்தான் வழங்கியிருக்கிறோம். இந்த கீழே காட்டுற பாருங்க, இதைத்தான் ஹம்சான்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, இந்த இருக்கில் இதைத்தான் ஹம்சான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இதுவும் ஹம்சா தான், ஆனால் இதுவும் ஹம்சா தான். அலிஃபுன்னு நீங்கள் படிச்சிருக்கிறீங்க இல்லையா, அந்த அலிஃபு என்பது வந்து சில இடங்களில் அதை அலிஃபு என்று சொல்ல வேண்டும், சில இடங்களில் வந்து அதை ஹம்சா என்று சொல்ல வேண்டும். அதனால இந்த இந்த கோடு மாதிரி போட்டிருக்கு இல்லையா, இதை வந்து கிராமர் நூல்களில் வந்து இதை ஹம்சான்னு தான் சொல்லுவாங்க, சில இடத்துல அலிஃப் என்று சொல்லுவார்கள். எப்போ அலிஃபுன்னு சொல்லணும், எப்போ ஹம்சான்னு சொல்லணும்னு கேட்டால், இந்த அலிஃபில் வந்து ஆ இ உ இப்படி வரும்ல, இப்படி நீங்கள் வாசித்தா அதுக்கு பேர் அலிஃபு கிடையாது. இந்த அலிஃபுக்கு மேலே, இந்த அலிஃபு இருக்குல்ல, இந்த அலிஃபுக்கு மேலே இப்படி போட்டாங்கன்னு வைங்க, போட்டிருக்கானா கோடு போட்டிருக்கானா, இது ஆ, இதுக்கு பேர் அலிஃபு கிடையாது. எப்போ நீங்கள் ஆண்டு வாசிட்டீங்களோ அதுக்கு பேர் என்னது, ஹம்சா தான் இது, இது ஹம், இதுக்கு பேர் ஹம்சா. அல்ல ஆங்கிறதுக்கு பதிலாக இப்படி வாசிக்கிறீங்க இ, இது அலிஃபு கிடையாது, இதுக்கு பேர் என்னது, ஹம்சா, ஈன்னு சொன்னால் ஹம்சா. அதே மாதிரி அந்த அலிஃபுக்கு மேலே இப்படி போடுறீங்க, இந்த போட்டு காட்டுற பாருங்களேன், அது வந்து ஊ. அப்போ ஆனா ஈனா ஊனான்னு வாசிட்டோம் என்று சொன்னால் அந்த சொல்லை வந்து அலிஃபுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் என்னது, ஹம்சா. எப்போ அலிஃபுன்னு சொல்லணும், ஒரு இன்னொரு எழுத்தை வந்து நீட்டுவதற்கு வரும்ல. உதாரணமாக சொன்னீங்கன்னா இந்த மீம்ங்கிற எழுத்து இருக்குது, இது மானா, மீம் இருக்குல்ல, மீமுக்கு மேலே கோடு போட்டால் மானா. இதை நீங்கள் மாவண்ண வாக்க நினைக்கிறீங்க, அப்போ ஒரு அலிஃபு சேர்க்குறோம், இது மா, இதுக்கு பேர் தான் அலிஃபு. இந்த மீமுக்கு அப்புறம் வந்து அலிஃபு இருக்குதுல்ல, அந்த அலிஃபை ஆண்டும் வாசிக்க மாட்டோம், ஈண்டும் வாசிக்க மாட்டோம், ஒன்றும் வாசிக்க மாட்டோம், அது முந்தின எழுத்தை நீட்டுறதுக்கு வர்றது. அப்போ முந்தின எழுத்தை நீட்டுறதுக்கு வந்தால் அதுக்கு பேர் என்னது, அலிஃபு. உதா அதையே நான் சொல்கிறேன், இப்போ இந்த ரெண்டு காட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஆனா போட்டேன், ரீனா போட்டேன், ஊனா போட்டிருக்கேன், அறிவு. இப்போ இந்த இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி வந்திருக்கு, அலிஃபுக்கு மேலே கோடு போட்டிருக்கேன், ஆனா ரீனா ஊனா அறிவுன்னு வருதா. இந்த அறிவுன்னு நீங்கள் படிக்கையில் இந்த அலிஃபுக்கு பேர் என்னென்று கேட்டால் இது ஹம்சா. ஏன் ஹம்சாங்கிறோம், அதை ஆனான்னு வாசிக்கிறீங்க. அந்த இந்த மாண்டு போட்டுருங்களே, மாதம் மாதம்னு நான் போடுறேன், மாதம்னு எழுதுறேன், மாவண்ணா தானா இம்மண்ணா மாதம் இப்படி எழுதுறேன். இப்படி எழுதும்போது இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், மீமுக்கு அப்புறம் ஒரு அலிஃபு இருக்குது, இந்த அலிஃபை வந்து ஆண்டு வாசிப்போமா,
ஈண்டு வாசிப்போமா, பூண்டு ஒன்று மாதிரி வாசிக்க மாட்டோம். இந்த மானாவை மாவண்ணாக்குறது, மானா என்று சொல்வதை மாவண்ணாண்டு ஆக்கணும். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் அலிஃபு. அலிஃபு என்று சொன்னால் நீட்டுறதுக்கு இன்னொரு எழுத்தை நீட்டுறதுக்கு மட்டும் வரும், நல்லா வளைக்கணும். அலிஃபுண்டா அதுக்கு பேர் ராணாவ ராவண்ணவாக்குறது, காணாவ காவண்ணவாக்குறது, தானாவ தவண்ணவாக்குறது. அதுக்காக சேர்க்குற வந்து அலிஃப் அந்த வடிவத்தில் எழுதுனீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் அலிஃபு. ஆனா ஈனா ஊனாண்டு வாசிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஹம்சா, சரியா? இப்போ வந்து நம்ம அலிஃபுன்னு நம்ம படித்தோம்ல, இந்த அலிஃபுங்கிறத வந்து நீங்கள் கிராமரில் வந்து ஹம்சான்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் படித்த பாடத்தில் அலிஃபும்பாங்க, கிராமர் பாடத்தில் என்ன செய்வாங்கன்னா இதை ஹம்சாம்பாங்க. ஏன் இதை ஆ ஈண்டு வாசிக்கிற இடத்துல ஹம்சாம்பாங்க. எப்போ அலிஃபுன்னு சொல்லுவாங்க என்று கேட்டால், எப்போ அதை வந்து வாசிக்க மாட்டாங்களோ, அதாவது வாசிப்பாங்க, இன்னொரு எழுத்தை நீட்டுவதற்கு வாசிப்பாங்க இல்லையா, அதுதான் அலிஃபு. அதுதான் அலிஃபு என்றும் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த அலிஃபுன்னு எப்போ சொல்லணும்னு கேட்டால், இப்போ லா இலாகங்கிறீங்க, லா லாமுக்கு அப்புறம் அலிஃபு லாங்கிறீங்கல்ல, அந்த லாமுக்கு பின்னாடி உள்ளதுக்கு பேர் அலிஃபுங்க. அப்புறம் இலாகங்கிறீங்க ஈனா, அது வந்து ஹம்சா. இப்போ லா இலாகோடு செய்கிறதுன்னா உங்களுக்கு ரெண்டும் தெரிஞ்சு போயிரு. லா இலா இல்லை களிமா சொல்கிறோம்ல, இது லானா தானே, இது லானா வச்சு இப்போ நீட்ட வேண்டியிருக்கு. லா இதுக்கு பேர் அலிஃபு. ஏன் இதை நம்ம வாசிக்கலை. அப்புறம் வந்து என்ன செய்கிறோம், இலாகன்னு படிக்கிறோம், ஈ போட்டோம், ஈ போட்டால் என்ன வாச்சு, ஹம்சா வாச்சு. இந்த லாமுக்கு அப்புறம் ஒரு அலிஃபு இருக்குது, அதான் அலிஃபுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இலாகுன்னு ஈனாவில் ஒரு அலிஃபு போடுறோம்ல, அந்த அலிஃபை வந்து நம்ம எப்படி சொல்லணும், ஹம்சான்னு சொல்லணும். அப்போ லா இலாகங்கும் போதில் அது ரெண்டு வந்துடுது. அப்போ அலிஃபு என்பதும் ஹம்சா என்பதும் வடிவத்தில் ஒரே மாதிரியாக இருக்கும், வடிவத்தில் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் எப்போ அலிஃபுன்னு சொல்லணும், அதை வந்து வேறொரு எழுத்தை நீட்டுறதுக்கு யூஸ் பண்ணால் அது அலிஃபுன்னு சொல்லணும். அந்த அலிஃபில் வந்து ஆயு என்று உச்சரிப்பு கொடுத்தால் அதை வந்து என்ன செய்யணும், ஹம்சான்னு சொல்லணும். அதுக்கு தான் அந்த அலிஃபுங்கிற ஊர் வடிவத்துக்கு நான் ரெண்டையும் போட்டிருக்கிறேன், ஹம்சதுன் ஹம்சா. ஹம்சாவுக்கு இப்படி ஒரு வடிவம் இருக்கும். இந்த ஹம்சாவுக்கு என்ன இருக்கு, ஐன் இருக்குல்ல, ஐன் எழுத்தை வந்து தலையை மட்டும் வெட்டி வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. ரெண்டு ஒன்று தான். இந்த அலிஃபு என்கிறது நம்ம அலிஃபு பேன்சில் லாம் அலிஃபு ஹம்சான்னு உங்களுக்கு லிஸ்ட்டு போடுவாங்கல்ல ஹம்சான்ட்டு, ஹம்சா முதல்ல வரணும். அதுதான் இவங்க அலிஃபேக்கு தப்பில் வந்து ஹம்சா கொண்டே கடைசியாக போட்டு வச்சுருப்பாங்க. முதல்ல ஆனால் தான் முதல்ல எல்லாத்துலேயும் ஆனால் தான் ஹம்சா. ஹம்சா தான் ஃபஸ்ட்டு எழுத்தா உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு லாஸ்ட் எழுத்த என்ன செய்வாங்க, உங்களுக்கு அந்த அலிஃபே போடும்போது லாம் அலிஃபு ஏ ஹம்சான்னு நம்ம போட்டு பாடத்தில் சொல்லி தருவாங்க. அப்போ இதுவும் ஹம்சா தான். அதாவது ஹம்சா என்பது வந்து இந்த வடிவத்தில் இருக்கிறது வந்து ஹம்சா மட்டும்தான். இது இதை வந்து நீட்டுறதுக்கு வராது. இந்த மாதிரி இருந்தால் ஆ இ ஊ என்று தான் வரும். அந்த மாதிரி கோடு மாதிரி இருந்துச்சின்னு சொன்னால் சில இடங்களில் நீட்டுறதுக்கு வரும், அப்போ அதுக்கு அலிஃபு. சில இடங்களில் ஆ இ ஊ என்று உச்சரிப்பு பெற்று வரும், அதுக்கு பேர் ஹம்சா. விளங்கிட்டிங்களா? ஃபஸ்ட்டு எழுத்து அலிஃபு, ரெண்டாவது ஃபஸ்ட் எழுத்து ஹம்சா, சரியா? ஹம்சா அலிஃபு ரெண்டு ஒன்று தான். எதில் வித்தியாசம் வரேன், ஹம்சாங்கிறது வந்து ஆ இ ஊ என்று வாசிச்சுட்டா ஹம்சா ஆயிரேன், அப்படி வாசிக்காமல் நீட்டுறதுக்கு யூஸ் பண்ணால் அலிஃபுண்டு ஆயிரும். இரண்டாவது எழுத்து பா, இரண்டாவது பேர் என்னது, பாங்கிறது. இந்த பேன்னு போடுறோம்ல, இதை வந்து நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க, பேன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. பேங்கிறது வந்து அந்த பேர் அரபியில் கிடையாது. இந்த பேங்கிறது இந்த எழுத்து வந்து உருது மொழியிலையும் இருக்கிறது. உருது மொழியில் இந்த எழுத்தை பேன்னு சொல்லுவாங்க. அதையே கொண்டாந்து நமக்கு அரபியையும் வைக்கும்போது நினச்சிட்டாங்க பேன்னு உங்களுக்கு சொல்லி தந்துட்டாங்க. பேங்கிறது சொன்னோம்னா அவங்க சிரிப்பாங்க அரபு நாட்டில். பேண்டு இந்த எழுத்துக்கு பேர் கிடையாது. இந்த எழுத்துக்கு பேர் பாவுன். முதலாவது எழுத்துக்கு பேர் அலிஃபுன் ஹம்சத்துன். இரண்டாவது எழுத்துக்கு பேர் என்னென்னு கேட்டால் பாவுன். பாவுன் என்று சொல்லாமல் பா, இல்லை நான் நிறுத்தி சொல் ஒத்தைய சிங்கிளாக சொல்லும் பொழுது பா, இந்த எழுத்துக்கு பேர் பாங்கிறது இந்த எழுத்துக்கு பேர். இதை பேன்னு சொல்கிறோம், அது தப்பு. இந்த தப்பாக சொல்கிறதுக்கு போகிற நான் சிவப்பு கலர் கொடுத்துருப்பேன், கரெக்டாக சொல்கிறதுக்கு போகிறேன் கருப்பாக கொடுத்துருப்பேன். இப்போ இந்த தேங்கிற எழுத்தை சொல்கிறோம்ல, தேன்றது ஒரு எழுத்து அரபியில் கிடையாது. அது உருதுல அந்த எழுத்துக்கு பேர் தே. அவங்க உருதுல வந்து இதே எழுத்து இருக்கிறதுனால அரபியில் உள்ளதையும் அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த எழுத்துக்கு சரியான பேர் என்னென்னு கேட்டால் தாவும், தா தாவுன் என்றும் சொல்லலாம். தா தனியாக சொன்னால் தா, இந்த எழுத்துக்கு பேர் தே கிடையாது, தா.
நீங்கள் திருத்தி கொள்வது முதல் சொல்லிவிட்டு முடிக்குள்ளே போகிறதுக்காக வேண்டி நம்ம ஏற்கனவே குரான் ஓதுபோது சொல்லியிருப்பாங்கள்ல, அதை வந்து தூக்கி எரிஞ்சுட்டு நிற்பேன். அலிஃப் பேத்தேங்கிறத மறந்துட்டு அலிஃப் பா தா இதுதான் அதுக்கு சரியான உச்சரிப்பு. அடுத்து என்னது, இதை வந்து சேன்னு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. மூணு புள்ளி வச்சா அதை சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சேன்னு சொல்வார்களே ஆனால் சேன்ற ஒரு எழுத்து இருக்குதா? இல்லை. சா சாவும் சா அப்படிங்கிறத நீங்கள் அதை ஒரு எழுத்தாக இருக்குதா? அந்த சேன்றது அரபியில் கிடையாது. அடுத்தது வந்து ஜீம். இந்த எழுத்தை நம்ம கரெக்டாகவும் சொல்லி தந்திருக்காங்க உங்களுக்கு. கருப்பான் கருப்பாக கொடுத்துருக்கான்ல, ஜீமுன் என்பது இந்த எழுத்துக்கு பேர். இதை நம்ம நடைமுறையில் என்ன செய்கிறாங்க, ஜீமுன்னு தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இதை தப்பாக சொல்லித்தரல. அந்த பேத்தே சே என்பது தான் தப்பாக பேரை சொல்லி தந்துட்டாங்க. ஆனால் ஜீமு வந்து கரெக்டாக சொல்லி தந்துட்டாங்க. அது ஜீமுன் ஜீம் ஆயிடுச்சா. அடுத்து வந்து ஜீமுக்கு அப்புறம் வந்து இது வந்து ஹே அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. தப்பு. ஹேன்ற அந்த எழுத்துக்கு பேர் கிடையாது. இது ஹா உன் ஹா. இந்த எழுத்துக்கு பேர் என்னது? ஹே. இந்த ஏ இன்னும் ஏ என்னாவெலாம் வராது அரபியில். ஹே பே தேண்ட ஏன்னு வரல. ஏ என்ன இந்த ஏ என்ன உச்சரிப்பே வராது. அதனால் இந்த ஹேங்கிறது அந்த எழுத்துக்கு பேர் இல்லை, ஹா என்பது தான் அந்த எழுத்துக்கு பெயர். அப்போ ஹாவாச்சா, அந்த டைம் போடாமல் பார்த்துக்கிறங்க சொல்லிக்கிறங்க. அப்போ ஹாவாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை ஹே அப்படின்னு சொல்லி தருவாங்க. தப்பு இது. ஹா உன் இது ஹா. இந்த ஹான்னு சொல்கிறோம்ல, உச்சரிப்பெல்லாம் உங்களுக்கு இந்த குரானை எழுதியில் ஓதிட அதில் வந்து நம்ம நடத்தியிருக்கோம், அதில் பார்த்துக்கிறோங்க. இந்த எழுத்தையும் உங்களுக்கு தப்பாக சொல்லி தருவாங்க. எப்படி ஹேம்பாங்க, ஹே அல்ல இந்த எழுத்துக்கு பேர், ஹா உன் இந்த எழுத்துக்கு பேர் ஹா. தப்பாக சொன்னது தான் சிவப்பு கலர் அந்த எழுத்தை கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் தால் உன் இதை தால் என்று சொல்லித்தர்றாங்களா? கரெக்டாக சொல்லித்தர்றாங்க. இந்த எழுத்துக்கு பேர் தாள் தான். தாளுன்னு சொல்லுவோம், நிறுத்தும்போது தால். இது தாளுங்கிற எழுத்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் புள்ளி வச்சுருக்குறோம் அதுக்கு மேலே. இது வந்து லாளுன் தால். இந்த எழுத்து என்ன செய்வாங்க? தால் என்று இது தால் தால் அப்படிம்பாங்க. இது என்ன செய்வாங்கன்னா அந்த இதால் இதால்னு சொல்லி தருவாங்க. வித்தியாசப்படுத்திருக்காங்க. இதால்ன்ற ஒன்று கிடையாது. அது தால், இது தால் தா. அந்த உச்சரிப்பில் கொஞ்சம் மென்மையாக்கி வரும். இதை ஒரு வச்சு. அதுக்கப்புறம் வந்து இது இதை வந்து ரேண்டு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. ரேண்டு ஒரு எழுத்து கிடையாது. இந்த எழுத்துக்கு பேர் என்னது? ரா உன் ரா. இந்த எழுத்துக்கு பேர் என்னது? ராங்கிறது இந்த எழுத்துக்கு பேர். அதுக்கப்புறம் இதை வந்து ஜேண்டு சொல்லி தந்திருப்பாங்க. ஜேண்டு ஒரு பேர் எழுத்து கிடையாது. இந்த எழுத்துக்கு பேர் என்ன? ஜா உன் ஜா ஜா. இந்த எழுத்துக்கு பேர் ஜா. ரா ஜா. இந்த ராவும் ஜாவுக்கும் நீ ஒரு வித்தியாசம் விளைக்கணும்னு. இந்த ராங்கிறது இருக்குல்ல, இந்த ராங்கிறதுல ஒரு வடிவம் இப்படி போட்டிருக்குது, ஜாங்கிறதுல வடிவம் இப்படி இருக்கிறது. ஆனால் இரண்டுமே ஒரே வடிவம் தான். இந்த ரா என்பதை இப்படியும் எழுதலாம், இதுலேயே ஒரு புள்ளியை வச்சு என்ன செய்யலாம், ஜான்னு சொல்லிக்கிறலாம். இந்த புள்ளியை வச்சு தான் வித்தியாசம். அதே மாதிரி இந்த ஜா எழுதியிருக்கோம்ல, இந்த ஜாங்கிற எழுத்தை என்ன செய்யலாம், ரான்னு வாசிக்கலாம். எப்போ வாசிக்கலாம்? புள்ளி எடுத்துட்டோம்னா. அப்போ இந்த வடிவத்தையே ராவுக்கு இந்த வடிவம் தான், ஜாவுக்கு இந்த வடிவம் தான். ரான்னு சொல்லும்போது மேலே அந்த புள்ளி இருக்காது, ஜான்னு சொல்லும்போது இந்த புள்ளி இருக்கும். இதை விளைவிக்கணும். அடுத்தது இந்த சீன் என்று அந்த எழுத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. இது கரெக்டு தான். இது சீனும் என்று தான் உங்களுக்கு சொல்லித்தான், சீன் என்று தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. அது கரெக்டாக தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த எழுத்துக்கு பேர் சீன். அதுக்கடுத்து என்ன, அந்த அதே மாதிரி எழுதி வேறு மேலே ஒரு மூணு புள்ளி வச்சுட்டாங்களா, அதுக்கு பேர் ஷீன். ஷீன் என்ற அந்த இது சீன். இது வடமொழி ஷா இருக்குல்ல, புஷ்பம் புஷ்பா. அது மாதிரி வந்து என்ன செய்கிறது, கிஷ்மிஷ். இந்த இஷுக்கு உள்ளது தான் இந்த ஷீன்கிறது. இந்த ஷீன் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த எழுத்துக்கு பேர் ஷீன் தான். அதுக்கப்புறம் சாது. சாதுங்கிறது இந்த எழுத்துக்கு பேர். சாதுன்னு தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. சாதும் அது சொல்லும்போது சாது சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் லாது. லாதுங்கிறது உங்களுக்கு என்னதே கரெக்டாக சொல்லி தந்திருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த துவா துவாங்கிறது என்ன செய்வாங்க, தோய் தோயின்னு சொல்லி தருவாங்க உங்களுக்கு. இதுக்கு பேர் வந்து தோயின்னு கிடையாது, தாவுன். அதில் சுக்குன்னு ஒன்று போட்டு விட்டணும். தாவுன் தாவுன்ல இது துவாங்கிற எழுத்தை வந்து அதுக்கு பேர் என்ன, தாவுன் அல்லது தா அதுக்கு பேர்.
அதுக்கப்புறம் வந்து லா, இந்த லாங்கிறதுக்கு பேர் என்னது, லோய், லோயின்னு சொல்லித்தரும், லோயின்னு ஒரு எழுத்து கிடையாது. நம்ம அழிய பேர் சொல்லித்தரும் நினச்சிவாங்க, தொய் லோயும்பாங்க, அப்படி ஒரு ஒரு அடிப்படையில் நிறைய கிராமங்களில் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த எழுத்துக்கு பேர் லா, லா உன். இந்த எழுத்துக்கு பேர் கரெக்டாக ஐன்னு தான், கரெக்டாக தான் சொல்லித்தராங்க, ஐன், ஐனுன், ஐன், ஐன் என்று சொல்லிக்கிருவோம். இந்த எழுத்து வந்து ஹைன், ஹா, அந்த ஹா தொண்டையிலன்னு சொல்கிறது ஹைன். இதை வந்து ஹைனுன் என்று ஹைன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக உங்களுக்கு ஐனு ஹைனுன்னு கரெக்டாக சொல்லி தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த எழுத்தை வந்து உங்களுக்கு ஃபேண்டு சொல்லி தந்திருப்பாங்க. ஃபேண்டு எழுத்து கிடையாது, ஃபா உன், இது ஃபா, ஃபா உன். அதுக்கப்புறம் இந்த எழுத்துக்கு பேர் காஃப், இது கரெக்டாக சொல்லி தந்திருக்கிறாங்க. இது காஃப், இந்த ரெண்டு புள்ளி இருந்தால் கா, காஃப்னு சொல்லணும். அதே மாதிரி உள்ள நெருக்கமான உச்சரிப்பு தான் இது காஃப். சாதாரண இது கேஃபும்பாங்க சில ஆளுக்கு விளங்காமல், கேஃபுன்ற ஒரு எழுத்து கிடையாது, கேங்கிறது கிடையாது, இது காஃப், இது காஃப். அதாவது தொண்டை கான்னு சொன்னால் அந்த புள்ளி வச்சது, புள்ளி இல்லாட்டி காஃப். இப்போ காஃபுன், காஃப், இந்த எழுத்துக்கு பேர் கரெக்டாக சொல்லி தந்துடுறாங்க. அதுக்கடுத்து என்ன, லாம், இந்த எழுத்துக்கு பேர் லாம் தான், லாமுன், லாம், இது உங்களுக்கு சரியாக சொல்லி தந்துட்டாங்க. அதான் கருப்பாக எழுதியிருக்காங்கல்ல. இந்த எழுத்துக்கு பேர் மீம், மீமுன், மீம், இது ஓகே தான். இந்த எழுத்துக்கு பேர் நூன், கரெக்டாக சொல்லி தந்துட்டாங்க, நூனுன், நூன், இந்த எழுத்துக்கு பேர். அதுக்கப்புறம் இந்த எழுத்துக்கு பேர், அதாவது இந்த எழுத்தை வாவுன்னு நம்ம சொல்லி தந்துருக்குறாங்க, கரெக்டாக தான் சொல்லி தந்துருக்குறாங்க, வாவ். இந்த இடத்த வந்து ஹேன்னு சொல்லி தந்திருப்பாங்க, ஆனால் இந்த இடத்துக்கு பேர் ஹே கிடையாது, இது ஹா, ஹா உன், ஹா. அதுக்கப்புறம் வந்து இதை ஏ என்று உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க, ஏன்னு ஒரு எழுத்து கிடையாது, இது யா உன், யா. அப்போ எந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம அலிஃபிப்பை ஓதும்போது உருது அடிப்படையாக வச்சு நமக்கு தப்பாக சொல்லி தந்தாங்களோ அதுகளையெல்லாம் நான் சிவப்பு கடரில் கொடுத்துருப்பேன். உருதுலையும் அரபிலையும் ஒரே மாதிரியாக வரும்ல, ஜீமுண்டா உருதுலையும் ஜீம்பு தான், அரபிலையும் ஜீம்பு தான், அதை கரெக்டாக சொல்லி தந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தந்துருக்குறாங்களோ அதுகளையெல்லாம் நான் கருப்பு எழுத்தாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் திருப்பி ஒருக்கா ரிவைண்ட் பண்ணி பார்த்து என்ன செய்யணும், அதை எதெல்லாம் அந்த சிவப்பு கலராக இருக்குதோ அதுக்கு மாற்றிக்கணும். ஏன்னு இன்னும் சொல்லக்கூடாது, இந்த எழுத்து பேர் என்னன்னு கேட்டால் யா என்று நீங்கள் சொல்லணும். மீதி உள்ளது நாளைக்கு பார்ப்போம்.